ஹாய் நண்பா, என் பிரகாஷ். வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம ஒரு சூப்பரான எடிட்டிங் பார்க்க போகிறோம். சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு 30% ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சிசருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். பக்கத்தில் உள்ள ஃபுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா எங்கே வந்து என்டர் ஆகுதோ அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிள் இமேஜ் இருக்குல்ல, அங்கே வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு குரோமோ கீயை கிளிக் பண்ணிக்கோங்க. குரோமோ கீயை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலராக வந்து மாற்றிக்கோங்க. பச்சை கலரை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டிக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வந்து யார் ஃபோட்டோவுக்கு வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க ஃபோட்டோவை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோவை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ராக் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிள் இமேஜுக்கு பக்கத்தில் ட்ராக் பண்ணிவிட்டு சைடில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக் ஆப்ஷனை வந்து நாங்கள் கொடுத்துக்கிறேன். கொடுத்து வந்து பின்னணி போயிடும் அந்த ஆப்ஷன். இப்போ அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டியூரேஷனை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இமேஜுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக வச்சாலே போதும். இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணிக்கிட்டு கீ அனிமேஷன் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கீ அனிமேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபேனாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கீ அனிமேஷன் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கலாம், இல்லை விட்டுடலாம். இது தேவையில்லை, நான் சும்மா வந்து வச்சுக்கிறேன். இப்போ வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.